श्रीमते श्री वराह महादेशिगाय नमः। श्रीमते रंगरामानुज महादेशिगाय नमः। श्रीमते वेदांत रामानुज महादेशिगाय नमः। श्रीमते निगमांत महादेशिगाय नमः। श्रीमते भवदेवाश्चहाराय महादेशिगाय नमः। श्रीमते बगलभूषण महागुरवे नमः। श्री तरंग भवनंदिनी हेमाब्ज नायिका समेत श्री देवनाथ परब्रह्मणे नमः। श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि। श्रीरन्नदोप्पुल त्रिवेंकटमुडयान् பாரந்தொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே யமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேர பொமளவும் வாழ்வு. ஸ்ரீமதே ஹேமாந்த் மகாதேசிகாய நமஹ. தாயாருடைய பரிபூர்ண அனுகிரகத்தாலே சுவாமி தேசிகனாலே நமக்கு அனுகிரகிக்கப்பட்ட இந்த ஸ்ரீஸ்ருதி என்ற கிரந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய பூர்வாங்க விஷயங்கள் எல்லாத்தையும் உபோத்காதத்திலே நாம் பறக்க பார்த்தோம். இனிமே ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் எடுத்துட்டு அதில் உள்ள முக்கிய விஷயங்களை மட்டும் நாம் இப்போ அந்த தாயாரின் சுவாமி தேசிகனின் கிருபா கடாட்சத்தாலே அனுபவிக்க போறோம். ஸ்லோகம் முதல் ஸ்லோகம் மானாதீத பிரதித விபவாம் மங்களம் மங்களானாம் பக்ஷபீட்டேம் மதுவிஜயினோ பூஷயந்தேம் சுகாந்தியா பிரத்யக்ஷானஷபிக மகிம பிரார்த்தினீனாம் பிரஜானாம் சேயோ மூர்த்தியம் சியமசரண த்வாம் சரண்யாம் பிரபத்யே சரண்யாம் பிரபத்யே துவாம் சரண்யாம் பிரபத்யே அப்படின்னு முதல் ஸ்லோகம் அவதாரமாறுது. துவாம் சரண்யாம் பிரபத்யே அப்படின்னு முடிச்சு பிரணவ சப்தம் போட்டு தெரிங்க. அதுலதான் நம்முடைய மகாவிஸ்வாசத்தை சுவாமி தேசிகன் அங்க வைக்கிறார். சுவாமி தேசிகன் தாயாருடைய திருவடியை நான் சரணமாக புகுந்தேன் பிரபத்யேன்னு சாதிக்கிறேன். சரணகா அகம், அதாவது வேறு கதி இல்லாமல் புகழொன்றில்லாபடியேன் என்றபடி இந்த தாயாருடைய திருவடியை நான் சரணமாக பற்றுகிறேன் அப்படின்னு சாதிச்சேன். இதுல மானாதீதகா பிரதித விபவாம் அப்படின்னு போட்டிருக்கு. மானகானா பிரமாணம் அல்லது சங்கைன்னு ஒரு அர்த்தம் உண்டு. அதீத அப்படின்னா நம்மளாலே எட்டி பிடிக்க முடியாதபடி இருக்கின்ற பேர் பெற்றதுமான விபவாம்னா மகிமைன்னு அர்த்தம். மகிமை என்பது நித்திய விபூதி மட்டுமில்ல, லீலா விபூதியும் சேர்ந்து உபய விபூதிக்கும் உபய விபூதியிலேயும் இந்த தாயாருக்கு விபவமான மகிமை இருக்கு. மங்களம் மங்களானாம்னு அடுத்த பதம் பிரயோகமாறுது. அதாவது சுபமான வஸ்துக்கள், சுபகரமான வஸ்துக்கள் அல்லாவது சுபமான தாத்பரியம் பதார்த்தங்கள் மங்களமாக சுபத்தை பண்ணுபவளாயிருக்கின்ற நம் பெரிய பிராட்டியார் அப்படின்னு இங்கே அர்த்தம் வருது. இதுல மது விஜயினகா அப்படின்னு ஒரு பதம். மதுசூதனனுடைய மது மது என்ற அறக்கை அழித்தவனுடைய வக்ஷப்பீட்டி அப்படின்னு போட்டான். வக்ஷஸ்தலம்னா பெருமாளுடைய திருமார்பு, பீட்டியும் அதிலே வீற்றிருக்கக்கூடிய அலங்கரிக்கக்கூடிய மகாலட்சுமி, அதாவது தன் திருமேனி சோபையாலே அலங்கரிப்பவள் இந்த மகாலட்சுமி.
எப்பயுமே பிரமாண சித்தராய் இம்மையிலும் மறுமையிலும் உள்ளமான மகிமையை பெற்றவள், வேண்டியவர்க்கு வேண்டியவற்றை அனுகிரகிப்பவள். அதாவது ஜனங்கள் நம்மளை போல மனசுல ஒரு கட்டத்தோடு யாரு தாயாரை அணுகிறாளோ அவளுக்கு அனுகிரகிக்கக்கூடியவள் பிரஜானாம் பிரார்த்தனீனாம். யாரு பிரார்த்தனை பண்ணி அம்மா எனக்கு சில கட்டங்கள் இருக்கு நீர் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று யார் பிரார்த்தனை பண்ணுறாளோ அவளுக்கு ஸ்ரேயோமூர்த்திம் ஸ்ரேயஸான வடிவு கொண்டவள். அப்படிப்பட்ட தாயாரை சரண்யாம் சரம் சரணம் புகலிடமாகவும் ஸ்ரீயம், அதாவது ஸ்ரீ சப்தத்தை சொல்றாருங்க சுவாமி தேசிகன். ஆசிரிதற்கு உபகாரங்கள் ஆறு விதமான உபகாரங்கள் செய்யக்கூடியவளான உன்னை துவம் சரணம் அகம் பிரபத்யே அப்படின்னு சாய்கிறார். சரி, இந்த 11வது ஸ்லோகத்தில் அவதாரிகளை இந்த பெரிய பிராட்டியார் ஸ்ரீதேவிக்கு இயல்பாகவே உள்ள ஸ்வரூப குண விபவம் அதை இங்கே சாதிக்கிறார். அதே மானாதித்தல ஆரம்பித்து சுவாமி தேசிகன் சாய்க்கிற இயற்கையாகவே இருக்குன்னு நான் எப்படி சுவாமி பெருமாளுக்கு தானே சொல்லியிருக்கோம், தாயாருக்கும் இயல்பான ஸ்வரூப குண விபவம் இருக்கா அப்படின்னா இருக்குன்னு சொல்கிறா. பிரமாண சித்தமாக இருக்கு, ஸ்ருதியும் சொல்றது ஸ்மிருதியும் சொல்றது. இப்போ ஸ்ரீயம் அப்படின்னு பெருமாளுடைய இங்கே சேர்ந்திருக்கா ஆசிரிதாளுக்கு இவள் வந்து எப்பொழுதும் ஆறு விதமான ஒரு உபகாரம் பண்ணுறான்னு சொன்னா, பக்ஷப்பீட்டீம் அப்படின்னா பக்ஷஸ்தலத்திலே இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீயம் அப்படின்னு ஏன்னா ஆசிரிதாளுக்கு ஆறு விதமான உபகாரங்கள். இது சுவாமி தேசிகன் பெருமாள் எப்பவும் பிராட்டியோட சேர்ந்தே நிற்கிறான், அவன் எப்பொழுதும் பிராட்டி சொல்படிதான் கேட்கிறான், நாம் சொல்லுவதை பிராட்டி பெருமாளிடத்திலே சொல்லி நமக்கு அனுகிரகம் பண்ணுறான்னு மும்மணிக்கோவையும் முதல் பாசுரத்திலேயே ரொம்ப அற்புதமாக எடுக்கிற. அருள் தரும் அடிய வருபால் மெய்ய வைத்து தெருள் தர நின்னத இவனாயா நின் அருளன்னம் சீரோர் அறிவயானதன இருள் சகயமக்கோரின் ஒளிவிளக்காய் மணிவரையண்ணனின் திரு உருவில் அணியமராக மலங்களால் இலங்கி நின்படிக்கெல்லாம் தன்படியேற்க அன்புடன் நின்னோடவதறி தருளி வேண்டுரகேட்டு மீண்டவ கேட்பித்து ஈண்டிய வினகள் மாண்டிட முயன்று தன்னடி சேர்ந்த தமருணை அணுக நின்னுடன் சேர்ந்து நிற்கும் நின் திருவே அப்படின்னு. நின் உடன் சேர்ந்து நிற்கும் நின் திருவே, பிராட்டி சகிதமாய் இருக்கின்ற தெய்வநாயகனே, அவ எப்பயுமே தம்பதியா அனுகிரகம் பண்றா அப்படின்னு சொல்ற இந்த இடத்துல. ஏன்னா அந்த நவராத்திரி உற்சவத்தும் போது பெருமாள் எப்பயுமே இந்த 9 நாளும் சேர்த்தியில எல்லா அதிபதி தேசத்திலையும் இதே கணக்கு தான். அப்போ அந்த திருவேந்தபுரத்தில் வந்து இந்த பாசுரத்தை முதல் நாள் செவிப்பார். ஏன்னா அத்தனை பக்தாளுக்கும் பெருமாள் தன் பிராட்டி பெரிய பிராட்டியாரோட சேர்ந்து அனுகிரகம் பண்றான். அவர் சொல்றதையே கேட்கிறான். அதான் ஒரு வரி அற்புதமா நடுல ஒரு வரி சொன்ன சுவாமி தேசிகன், வேண்டுர கேட்டு மீண்டவை கேட்பித்து. இது சீசப்தத்துக்கு உண்டான ஒரு அர்த்தம். ஏன்னா ஆசிதாளுக்கு ஆறு விதமான உபகாரங்கள் இந்த பிராட்டி பண்றான் பார்த்தோம். ஏன்னா நம்மளுடைய ஆத்ம உஜ்ஜீவனத்தை விரும்பும் ஜீவர்களாலே இவள் ஆசிரயிக்கப்படுகிறாள். முதல்ல நாம போய் பிராட்டிகிட்ட போய் அம்மா எனக்கு அனுகிரகம் பண்ணுன்னு பிரார்த்தனை பண்றோம். அப்படி நம்ம பிரார்த்தனையை காதல வாங்கிக்கிறா, வாங்கிட்டு இந்த ஜீவர்களை உஜ்ஜீவிப்பைக்காக சர்வேஸ்வரனை ஆசிரயிக்கிறாள். நம்மகிட்ட இந்த விஷயத்தை வாங்கிக்கிறா பிராட்டியார். பெருமாள் இடத்துக்கிட்ட போறா அவர்கிட்ட சொல்றதுக்கு.
அப்படி பெருமாளிடம் போய் ஆசிரயிக்கிறா. சரி, நம்முடைய ஆர்த்த துவனி இவன் என்ன சொன்னான், நம்ம கிட்ட என்ன கஷ்டம், இவனுக்கு இவாளுக்கு என்ன கஷ்டம் வந்துருத்தோன்னு மனசுல விஷயத்தை வாங்கிட்டு அதை சர்வேஸ்வரன் கேட்கும்படியாக பெருமாளிடத்திலே விண்ணப்பம் செய்கிறாள். யாருக்கோசரம், நமக்கோசரம், இந்த ஜீவாத்மா கோசரம். நம்ம எவ்வளோ கஷ்டம் மனசுல இருக்கு, அதெல்லாம் தயாசந்தில போய் நின்று நம்ம பிரார்த்தனை பண்ண, அம்மா கல்யாணம், குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, நீ அனுகிரகம் பண்ண மாட்டியா, பண கஷ்டம் இருக்குன்னு எத்தனையோ எத்தனையோ கஷ்டங்களை நாம் அவரிடத்துல பிரார்த்தனை ரூபமாக வைக்கிறோம். அதை நம்மிடத்துல கேட்டு பெருமாளிடத்தில் இருக்கும் இடம் சென்று அவரிடத்திலே நாம் சொன்ன விஷயத்தை ஞாபகப்படுத்திண்டு பெருமாளிடத்திலே இந்த வக்தி இந்த குழந்தை இப்படி பிரார்த்தனை பண்ணுறா சுவாமின்ட்டு நம்முடைய வார்த்தையை பெருமாளிடத்திலே கேட்கும்படியாக விண்ணப்பம் செய்கிறாள். அடுத்தது பெருமாளிடத்திலே சர்வேஸ்வரனிடத்திலே ஆன்றுசன் செய்யும் பரோதர்மகா அப்படின்ட்டு, துவத்வயேவ மயாஸ்ருதா ஜானாமி த்வாம் மகாவீரியம் மகோத்சாகம் மகாபலம் அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயண ஸ்லோகத்தை எடுத்திருக்க சுவாமி. இங்கே ஆண்டு சம்சயம் பரோதர்மகா, அதாவது பெருமாள்கிட்ட போய் இந்த ஜீவாத்மா அவ ஆசிரயிக்கும் போது பெருமாள் சொன்ன விஷயத்தை பெருமாளுக்கு ஞாபகப்படுத்துகிறாள் பிராட்டியார். என்ன அப்படி அர்த்தம் என்னன்னா, அதாவது இரக்கம் கொள்வதுதான் சிறந்த தர்மம், அதனை உன் வாயாலே சொல்லியிருக்கியே, தொத்வயேவ மயாஸ்ருதகா நீ சொல்லி நான் கேட்டிருக்கேன், ஜானாமி துவாம் மகாவீரியம் நீ ரொம்ப மகாவீரியம் மகோத்சாகமாய் மகாபலமாய் இருக்க நீ சொன்ன வார்த்தை தான் சுவாமின்ட்டு சீதா பிராட்டி பெருமாளிடத்துல ஞாபகப்படுத்துறா. ஏன்னா இவன் நம்ம போய் தப்பு பண்ணிட்டு போறோம், தப்பு பண்ணிட்டு போனா பெருமாள் நம்மளை சிக்ஷாரூபம் பண்ணுவான், அந்த மாதிரி இவாள் ரொம்ப தண்டிச்சுடாதப்பா, இரக்க சுபாவம்தான் சீரந்த தர்மம்னு ஆண்டுதம் செய்யும் பரோதர்மஹா அப்படின்னு நீயே சொல்லியிருக்கீரே, அதனால இவாள் தண்டிக்காதையும் ரொம்ப தண்டிச்சுடாதையும், நீ வந்து இவாளுக்கு ஒரு ஹிதம் பண்ணணும்ட்டு நமக்கு ஓசனம் அந்த பெருமாளிடத்திலே ஒரு அற்புதமாக ஒரு பிரார்த்தனைய வச்சு பெருமாள் சொன்ன வார்த்தையே பெருமாளுக்கு ஞாபகப்படுத்துகிறாள் பெரிய பிராட்டியா. யாருக்கோசரம் சுவாமி, நமக்கோசரம். அப்பனா எவ்வளோ காருண்யம் பாருங்கோ. பெருமாள்கிட்ட போய் இவ விஷயத்த சொல்றா, பெருமாள் பிரதிவச்சனம் சாய்க்கிற, சர்வேஸ்வரன் பக்கலிலே லோகஹிதத்தை கேட்டு ராவணாதிகளுக்கு போலே நம்மையும் கேட்பிக்கிறாள். எது ஹிதம் அப்படின்னு பெருமாள் சொல்லித்தரர், அதை பெருமாளிடத்துல கேட்கிறா, கேட்டுண்டு நம்மிடத்துல வந்து இதுதான் பெருமாள் சொன்னது நமக்கும் சொல்லித்தரா. அப்படியானது இந்த பிராட்டியா நமக்கு செய்கிறார். ஆக இந்த பகவானை ஆசிரயிக்க இந்த பெரிய பிராட்டியார் நமக்கு புருடகார பூதையாய் இருக்காள். இந்த ஜீவர்களுடைய விரோதிகளான கர்மங்கள் முதலானவற்றை நாசம் செய்கிறாள் இவள். அதனால இவள் ரொம்ப வசதி. இந்த ஜீவாத்மாக்கள் பண்ணக்கூடிய கைங்கரியங்கள் எந்த அளவு அப்படின்னு சொல்லி குணபரிபாகத்தை உண்டாக்குகிறாள். இது வந்து ஸ்ரீ என்ற சப்தத்துக்கு உண்டான அர்த்தத்தை சுவாமி தேசிகன் கொடுக்குறாருங்க. ஏன்னா ஸ்ரீயம் லோகே தேவஜுஷ்டாமுதானாம் துவாம் பத்மநீமீம் சரணம் அகம் பிரபத்யே. எங்கே இந்த ஸ்ரீ சுதியில பிரபத்தியே சொன்னார்லையே, அதே தான் வேதமும் சொல்றது பிராட்டியை பார்த்து. இப்படியாக இந்த ஸ்ரீக்கு குண விபவம் ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு பெருமாளுக்கு மட்டும் திருக்கல்யாண குணங்கள் இல்லை, சொரூபத்தோடையே இந்த குண விபவமானது பெருபிராட்டியாருக்கும் இருக்குன்னு காட்டுறான். சரி, பக்ஷப்பீட்டீம் அப்படின்னு சொன்னேரு, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பெருமாளுடைய வக்ஷஸ்தலத்திலே இந்த பிராட்டியார் இருக்கா. இப்போ பேயாழ்வார் பெருமாளை செவிக்க போனார், பெருமாள் தெரியல,
என்ன ஆச்சு அப்படின்னா, திருக்கண்டன் பொன்மேனி கண்டன் திகழ் மறு கண் அணிநிறமும் கண்டன் செருக்கிழரும் பொன்னாழி கண்டன் புரிசங்கம் கை கண்டேன் என் ஆழிவன் நண்பால் இன்று அப்படின்னர். திருக்கண்டேன் சொன்னார். முதல்ல பிராட்டிய பார்த்தார் பெருமாளை பார்க்கறதுக்கு முன்னாடி. திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் அப்படின்னர். பார்த்து அவருடைய காந்தியினாலே பெருமாளுடைய பொன் நிறமான திருமேனியை பார்த்தார். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழ் மறு கண் அணி நிறமும் கண்டேன். அப்புறம் பொன்னாடி புரிசங்கம் கை எல்லாத்தையும் பார்த்தேன்னு சொன்னேன். பெருமாளை சேவிக்கிறதுக்கு முன்னாடி பிராட்டினுடைய திருமேனியை சேவிக்கணும், பிராட்டினுடைய நாம் சரண் புகணும் இல்லையா. அது எங்கன்னா வக்ஷஸ்தலத்திலே உக்காண்டிருக்காயுவோ அவளுடைய அந்த காந்தியினாலே பெருமாள் சேவை கொடுக்குற. ஸோ முதல்ல உபகாரம் பண்ணுறது யாரு, நமக்கு பிராட்டி தான் பெருமானை சேவைக்கு உபகாரம் பண்ணுறா. சரி சுவாமி, வக்ஷப்பீட்டியும் எப்போ பார்த்தாலும் இந்த வக்ஷஸ்தலத்திலே இந்த தன் திருமேனி சோபையாலே இந்த பிராட்டி அலங்கரிச்சுட்டு இருக்காளா அப்படின்னு நாம் கேட்டாக்கா, ஆமாம் சுவாமி. சரி சுவாமி, இவர் வாமனாவதாரம் பண்ணாரு அப்போ கூடவா இந்த பிராட்டி இருந்தா அப்படின்னு கேட்டா, ஆமாம் அப்பயும் இருந்தார் அப்படின்னா, கிருஷ்ணாஜினேன சம்பினவா வதூம் வக்ஷஸ்தலாயாம் அப்படின்னா, என்னன்னா ரொம்ப அந்த பிரம்மச்சாரிய ரூபத்தில் கூட இந்த பெருபிராட்டியார் பெருமாளே பிரியாமல் அகலகில்லேன் இறைவன் அலருமேல் வங்கை உரைமாறுவா என்றபடியாக அங்கேயே திருமாவளே வீற்றிருக்காள். பிராட்டினுடைய கடாட்சம் பட்டுதுன்னா நாம் போன காரியம் கைகூடாது அப்படி என்ற பெருமாள் இந்த கிருஷ்ணார்ஜுனேன அந்த மர மான் தோலை திருமாவளே சாத்திண்டு பிராட்டியோட கடாட்சமானது பலி சக்கரவர்த்தி மேலே விடாதபடி பண்ணிண்டு மூணடி மண் கேட்டு லோகத்தை அளந்து திருவிக்கிரமனாய் பெருமாள் விஸ்வரூபம் எடுத்தார். ஏன்னா இவருடைய கடாட்சமானது பெருமாள் போன காரியத்தை கூட தடப்படுத்திடும், அப்படி ஒரு காருண்ய குணத்தை உடையவள் இந்த பிராட்டி இல்லையா. அதனால மான் கொண்ட தோல் மார்வில் மாணியாய் மாவலிமன் தான் கொண்டு தாளால் அளந்த பெருமானை அப்படின்னர் கலியன். மான் கொண்டதோல் மார்வில் மாணியாய், மாணின்னா குள்ளமானவன் அர்த்தம். அப்படி அந்த பெருமாள் வாமனனாய் இருக்கும் போது கூட பிராட்டிய மார்பிளே சுமந்து கொண்டு போகிறார். அவருடைய கிருபா கடாட்சமானது பலி சக்கரவர்த்தியில பட்டுதான் இவர் போன காரியம் ஆகாதுண்டு மறைச்சுண்டு போனார். அந்த சமயத்திலேயும் பெருமாள் பிரம்மச்சாரியா இருக்கும் போது கூட இந்த பிராட்டி வக்ஷஸ்தலத்திலே தான் வாசம் செய்கிறாள். அதனாலே இங்க வக்ஷப்பீட்டி, அதே பெருமாளுடைய வக்ஷஸ்தலத்தை பீட்டமாக உடையவள், மதுசூதனுடைய திருமார்பாகிய பீடத்தை தன் திருமேனியின் சோபையாலே அலங்கரிப்பவள் இவள். இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு இவருடைய மகிமையை கொண்டு நமக்கு வேண்டுவற்றை கொடுக்கக்கூடியவள்னு இந்த முகல் ஸ்லோகத்திலே சாய்கிறார். சரி, பெருமாளுடைய வக்ஷஸ்தலத்திலே பிராட்டி இருக்கான்னு சொல்லிட்டோம். பிராட்டியினுடைய வக்ஷஸ்தலத்திலே இருக்காளா இல்லையா அப்படி ஒரு கேள்வி வரும் இல்லையா, வைசி வசாவா வரும் இல்லையா. அதுக்கு பதில் சொல்ற, மனத்துள்ளான் மாகடல் நீருள்ளான் மலராள் தனத்துள்ளான் தன் துடாய்மார்வன்னர். மலராள் தனத்துள்ளான், யாதொருவள் தாமரை புஷ்பத்திலே அவதாரம் பண்ணாலோ, யாதொருவள் பெருமாளுடைய திருமேனி வக்ஷஸ்தலத்திலே வீற்றிருக்காளோ அவருடைய மனத்திலேயும் இந்த பிராட்டி அங்கு இருக்காள். முனாம் திருவந்தாதியிலே பேயாழ்வார் சாதித்த விஷயம், மனத்துள்ளான் மாகடல் நீருள்ளான் மலரால் தனத்துள்ளான் யார்னு கேட்டா, தன் துடாய்மார்பன் அந்த சிவன் நாராயணன் பிராட்டினுடைய வக்ஷஸ்தலத்திலே இருக்கான் அப்படின்னு சொல்றான். பரஸ்பர விவா, ஏன் அப்படின்னா பிராட்டியருடைய வாசஸ்தலமானது பெருமாளுடைய திருமார்பு. பெருமாவை திருமார்பை அணைக்கக்கூடிய ஒரே ஒரு அதிகாரம் உள்ளவள் பிராட்டி. அதாம் தந்திருஷ்டுவா சத்ருகந்தாரம் மகரிஷினாம் சுகாவகம்
பபுவகிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிசஸ்வஜே அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயண ஸ்லோகம். எப்போ அறக்கெல்லாம் வதம் பண்ணாலோ பிராட்டி ஓடி போய் கட்டிண்டாளாம் ராமபிரான. எதுக்கு இப்படி கட்டிக்கிறா இந்த பிராட்டின்னா, பெருமாள் மேல ஒரு ஆசையோடு இல்லை, ஒரு இன்ப பார்வையோ காம பார்வையோ லீலா பார்வையோ இல்லை. எதுக்குன்னா, ஏ ராமா, நீ பண்ண இந்த அசுர வதத்தாலே மகரிஷிகள் எல்லாரும் சுகப்பட்டா. எதுக்கு சுகம்னா, தம் திருஷ்டுவா சத்ருகந்தாரம் மகரிஷினாம் சுகாவகம். மகரிஷிகள் தங்களுடைய தர்மத்தை அனுஷ்டிக்கிறது யஜ்ஞ யாகாதிகளை பண்ணும்போது இந்த ராட்சசால் எல்லாரும் வந்து ஹிம்ச பண்ணா, அந்த ஹிம்சையை முதல்ல ஒழிச்சு இவா தன்னுடைய தர்மத்தையும் அனுஷ்டானத்தையும் பண்ணுறதுக்கு ஒரு ஹேது பண்ணு கொடுத்தியேப்பா, அதனாலே நீ பண்ணது அவளுக்கு பண்ண பெரிய உபகாரம், நீ பண்ண உபகாரத்தாலே மகர்ஷினாம் சுகாவகம் அவ ரொம்ப சந்தோஷப்பட்டா. அதனாலே பபூவ திருஷ்டா வைதேகி சீதையானைவள் பர்த்தாரம் பரிஷஸ்வஜே, தன்னுடைய பர்த்தாவான ராமனை அணைத்து கொண்டாள் அப்படின்ற. அப்போ பெருமாள் வக்ஷப்பீடின்னா எப்பவுமே இருக்கக்கூடியவள், அவளுக்கு உண்டான வஸ்து இந்த பெருமாள், இவள் தானே எல்லாத்தையும் பண்ணணும். அதனாலே இந்த விஷயமானது வக்ஷப்பீட்டியும் அதிவிஷயனோ பூஷயந்தீம் சுகாந்தியா ஸ்ரேயோமூர்த்தியும் ஸ்ரீயமஹா அப்படின்னா, என்ன ராமோ விக்கிரகவான் தர்மஹா கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் அப்படின்னு, கேவலம் ஸ்ரேயகா சாதனம், இந்த பிராட்டி இல்லா இந்த பிரான் இல்லை, இந்த பிரானுக்கு உள்ள அத்தனை சொரூப குண விபவமும் இயல்பாகவே இந்த பெரிய பிராட்டி யாருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் இங்கே அற்புதமாக இந்த பாசுரத்தில் நமக்கு காட்டியிருக்கார். அதான் ஸ்ரீபாஷ்யகாரதம் இந்த புருஷகாரத்துக்கு உண்டான ஸ்ரீ சரணாகதி பண்ணும்போது நமக்கு அந்த கத்திய பாஷத்தில் காட்டுற நமக்கு இல்லையா. ஸ்ரீயம் லோகே தேவஜுஷ்டாமுதாராம் தாம் பத்மநீமீம் சரணமகம் பிரபத்யே அப்படின்னு நமக்கு ஸ்ருதியான வேதமும் ரொம்ப அற்புதமாக நமக்கு காட்டுறது இல்லையா. அதனால மங்களம் மங்களானம் எப்பயுமே மங்களத்தை கொடுக்கக்கூடியவள் இந்த பெரிய பிராட்டியார். அதனாலே தான் நாம் இங்கே என்ன பண்ணுறோம்னா, இந்த பிராட்டின்றதே நம் பிரார்த்தனையை முதல்ல கொண்டு வைக்கிறோம். ஸ்ரீயகா சாதனோ தர்மஹா, நம்மளுடைய தர்மமானது என்னன்னா, இந்த பிராட்டிக்கிட்ட போய் முதல்ல நம்ம ஆர்த்த துணியை சொல்லிடணும், மீதி எல்லாத்தையும் அவ பார்த்துப்பா. பூயோ பூயோ திசது மகதாம் மங்களானாம் பிரபன்னாத்துன்னு சொல்லிருக்கு. அந்த மாதிரி நம்ம புன புனகா நம்ம பிரார்த்தனையை இந்த பிராட்டி இடத்துல வைக்கும்போது நம்ம துணியை கேட்டு பெருமாளிடத்துல நம்ம கோசம் ஒரு சிபாரிசு பண்ணி அதான் புருஷகாரம் பண்றா இந்த பிராட்டியார். நமக்கு பக்ஷஸ்தலத்திலே இவள் சுந்தரமாக வீற்றிருக்காள், சோபையோடு வீற்றிருக்காள், காந்தியோடு வீற்றிருக்காள் அப்படின்னு சுவாமி இங்க, ஏன்னா சாதிக்க சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். இவள் இல்லைன்னா என்ன ஆகும் சுவாமின்னா, பெருமாள் தன் சோபையை இழப்பு. வெறும் நாராயணன் நமக்கு என்றைக்குமே உத்தேசியம் இல்லை, நமக்கு ஸ்ரீமன் நாராயணன் மட்டுமே உத்தேசியமாக இருக்கார். அதனாலே இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறான்னா, பெருமாளுக்கு உண்டான குண விபவங்கள் ஸ்வரூப குண விபவங்கள் அத்தனையும் இந்த பிராட்டிக்கும் உண்டு, பெரிய பிராட்டியாருக்கும் உண்டு அப்படின்ட்டு சுவாமி தேசிகன் இந்த முதல் ஸ்லோகத்திலே சொன்னார். இதில் விஷயம் என்னென்னா, மானாதீத படித விபவாம் மங்களம் அப்படின்னு ரெண்டு பதம் இதில் எதை காட்டார் அப்படின்னா, ஸ்வரூபத்தையும் பக்ஷப்பீடியும் என்பதாலே ரூபமும், அதாவது பெருமாளுடைய வக்ஷஸ்தலத்திலே பிராட்டி வீற்றிருக்காள், பிரத்யக்ஷம் என்பதால் உபயகுணங்களும் கூட்டி கொண்ட சரணம் அப்படின்னு காட்டுறாங்க. அதனாலே அங்க பஞ்சக சம்பந்தமான ரக்ஷா பரதமர்ப்பணம், அதாவது சரணகா உன்னை சரணடைகிறேன் அப்படின்னு என்பதாலே நம்முடைய ஆக்கிஞ்சன்யம் நமக்கு வேறு கதி இல்லை, அதனாலே நீதான் எனக்கு அனுகிரகிக்க வேண்டும் சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல சொல்றோம், நீதான் எனக்கு கத்தின்னு சொல்றோம்.
கதியல் இல்லை நின் அருள் அல்ல தனக்கு நிறைய திருநீர்மலை நித்திலத்துவத்தே அப்படின்னார் கலியன். நீதான் எனக்கு கதி, நீயே சரண் என்று ஆஜரஞ்ச அஞ்சாமுன் அப்படின்னு சாய்கிற ஆழ்வாராதிகள். இப்படி நம்முடைய அகிஞ்சனத்தை, அதாவது நீ சரணம் உன் திருவடியில் சரணமாக பதுகிறேன் என்ற அகிஞ்சனத்தை, ஆக்கிஞ்சன்யம் எனக்கு ஒன்றும் தெரியலேன்னு சொல்றதுதான் ஆக்கிஞ்சன்யம். அதை நம் பெருமாளிடத்திலே பிராட்டினிடத்திலே சொல்லிட்டா நம்முடைய மனக்கட்டத்தை அவள் பெருமாளிடத்தே சொல்லி நமக்கு பேர் உபகாரம் பண்ணுகிறாள்னு இங்கே சொல்கிறார். இது வந்து ரொம்ப விஸ்தாரமாக பார்க்கணும். சிப்பு ரகசத்திரிய சாரத்தை காலட்சேப ரூபமாக செவிக்கும் போது ஆச்சாரியால் சொல்லி தருவா. அவளிடத்திலே நாம் கேட்க கொண்ட வேண்டும். இது புகழன்றில்லாபடியே, அதாவது இன்னும் எண்ணற்ற சுபகுணங்களை கொண்டவள் இந்த பெருபிராட்டியார். எண்ணற்றன்னு சொன்னால் இன்ஃபினிட்டு, ஏதோ 50 இருக்கும், 100 இருக்கும், 150 இருக்கும், 1000 இருக்கும்னு இல்லை. நம்மளாலே எண்ண முடியாத அளவுக்கு எப்படி பெருமாளுக்கு சுபகுணங்கள் இருக்கோ, குணகணான்னு சொன்னான், அந்த மாதிரி பிராட்டியாருக்கும் இருக்கு சுபகுணையும். சுப பதார்த்தங்களுக்கும் இவள், வஸ்துக்களுக்கும் இவள் தான் அதிபதி. பெருமாள் திருமார்பை அலங்கரிக்கக்கூடியவள். இந்த இகபர சுகம் அளிக்கும் சக்தியும் சர்வ சக்தியுமானது இந்த பிராட்டியாருக்கு இருக்கு. தற்காரணமேவ அகம் சரணம் அகம் பிரபத்யேன்னு சுவாமி தேசிகன் சாய்ச்சார். சரணம் உன்னுடைய வேறு இடத்துல போகாமல் உன் திருவடியிலே நான் சரணம் புகுகிறேன். அடியார் வினை தீர்க்குமவளான ஸ்ரீதேவியே உன்னை நான் சரணமாக பற்றுகிறேன் என்று சொல்றது தான் இந்த முதல் ஸ்லோகத்தினுடைய தாத்பரியார்த்தம். மனாதீத பிரதித விபவாம் மங்களம் மங்களானாம் பக்ஷ பீட்டியம் மது விஜயனோ பூஷயந்தீம் சுகாந்தியா பிரத்யக்ஷானுஷவிகமஹிம பிரார்த்தினீனாம் பிரஜானாம் சேயோ மூர்த்தியம் சிவசரணத்வாம் சரண்யாம் பிரபத்யே அப்படின்ட்டு பிரபத்யேன்னு சொல்லிட்டு அந்த பிரயசப்தத்தில் கொண்டு தன்னுடைய மகாவிஸ்வாசம், இந்த பிராட்டி என்னை நிச்சயம் கைவிடாமல், என்னை நிச்சயம் கைவிடாமல் நான் கேட்ட பிரார்த்தனை தன் திருவுள்ளத்திலே வாய்ந்து அதை பெருமாளிடத்திலே விண்ணப்பித்து பெருமாள் சொல்லக்கூடிய ஹிதமான அந்த வார்த்தைகளை வாய்ந்து பெருமாள் நம்மளை சிக்ஷாரூபமாக தண்டிக்கும் போது கூட ஆண்டு சம்சயம் பரோதர்மஹா, பெருமாள் யாரையும் தண்டிப்பது வந்து நோக்கமில்லை, இரக்கம் கொள்வதுதான் சிறந்த தர்மம் என்று பெருமாள் சொன்ன வார்த்தையே பெருமாளுக்கு திரும்பவும் சொல்லி காட்டி பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணதுக்கு ஒரு ரூபமாயிருக்காள், ஒரு ஹேதியாயிருக்காள், ஒரு பெரிய புருஷகாரம் பண்றாள் இந்த பிராட்டின்னு சொல்றேன். இதுதான் சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரகசியத்ரய சாரத்தை அந்த மூணாவது பாசனம். என் உயிர் தந்தளை தவறை சரணம் போக்கு யானடவே அவகுருக்கள் நிறவணங்கி பின்னருளால் பெரும்பூதூர் வந்தவள்ளர் பெரிய நம்பியாள வந்தாறு மணக்கால் நம்பி நன்னெறியவர் குரத்த உய்ய கொண்டார் நாதமுனி சடகோபன் சேலை நாதன் இன்னமுத திருவாள் என் ஜிவரமுன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே. இப்படி யாருக்கும் கிட்டாது இருக்கக்கூடிய பெரிய நிலமான பெருமாள் பெருந்தாளுடைய பிரான் அவர் திருவடியானது நமக்கு கிட்டணும்னா இன்னமுத திருவகள் என்று இவரை முன்னிட்டு நம் ஆச்சாரிய முகேன பண்ண சரணாகதி கடைசியில பிராட்டினிடத்திலே போயிட்டு அவருடைய சிபாசின் மூலமாக மட்டுமேதான் நமக்கு பெருமாளுடைய திருவடியை கிட்டும்படியாக செய்கிறது அப்படின்ட்டு தான் முக்கிய அர்த்தமாக சொல்கிறா. அதனாலே துவாம் சரணம் அகம் பிரபத்யேன்னு சொல்லி முதல் பாசுரத்திலே இந்த பிராட்டியை நமஸ்காரம் பண்ணி முதல்ல சரணாகதி பண்ணுற சுவாமி தேசிகன். அதனாலே இரண்டாவது ஸ்லோகத்தில் நம்ம நாளைக்கு வந்து மேற்கொண்டு தாத்பரியார்த்தங்களே தாயாரோட அனுகிரகத்திலேயே பார்ப்போம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.